இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இரண்டு கதைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது கதை, ஒரு வயதான விவசாயி தன்னுடைய வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காட்டுக்குள் காணாமல் போனது. தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் வாழும் மக்கள் அந்த விவசாயியிடம் வந்து பரிதாபப்பட்டு ஆறுதல் கூறினார்கள். ஆனால் அந்த விவசாயியோ கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்கட்டும் என்று பதில் கூறினார். அடுத்த நாள் தொலைந்து போன அவருடைய குதிரை தன்னுடன் 3 குதிரைகளை அழைத்து வந்தது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியப்பட்டு, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்போது உனக்கு 4 குதிரைகள் கிடைத்திருக்கு என்று பெருமைப்பட்டார்கள். ஆனால் அந்த விவசாயியோ அதையும் பெருட்படுத்தாமல் இருக்கட்டும் என்று பதில் கூறினார். அதன் பிறகு ஒரு நாள் அந்த விவசாயியின் மகன் குதிரையின் மேல் ஏறி சவாரி சென்று கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் வாழும் மக்கள் மறுபடியும் அந்த விவசாயியிடம் வந்து, உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அடுத்து ஒரு கெட்டது நடக்குதே, உன் பையன் எழுந்து நடக்க 10 மாதத்திற்கு மேல் ஆகும் போல இருக்கிறதே என்று ஆதங்கப்பட்டனர். ஆனால் அப்போதும் அந்த விவசாயி பெரிதாக வருந்தாமல் இருக்கட்டும் என்று அதே பதிலை கூறினார். ஆனால் மகன் விழுந்த ஒரே வாரத்தில் அந்த நாட்டில் போர் வந்தது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்து சென்றார்கள். ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்திருந்ததால் அவனை மட்டும் அழைத்து செல்லவில்லை. இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தினர் மறுபடியும் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தார்கள். ஆனால் அந்த விவசாயியோ மறுபடியும் இருக்கட்டும் என்று பதில் கூறினார். அந்த விவசாயி ஒவ்வொரு முறையும் கூறும் பதிலை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய நண்பர் அந்த விவசாயியை பார்த்து, நண்பா, உனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இருக்கட்டும் இருக்கட்டும் என்றே சொல்கிறாயே, ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி சொன்னார், நண்பா, நல்லது கெட்டது என்பது நம்மளுடைய வாழ்க்கையின் 2 பக்கங்கள். யாருக்கு என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு துன்பம் நடந்தால் நமக்கு துன்பம் மட்டுமே நடக்கும் என்று அர்த்தம் கிடையாது. நாளைக்கு நமக்கு வந்த துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கலாம். அதே போல இன்று நமக்கு சந்தோஷம் வந்தால் தலைகால் தெரியாமலும் ஆடக்கூடாது. எந்த நேரம் வேண்டுமென்றாலும் துன்பம் வரலாம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மனப்பக்குவத்துடன் பழகி கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இதை நீ உணர்ந்தாலே போதும் நண்பா, உன்னுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ பழகு. அடுத்தவர்களுக்காகவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்காகவும் வாழாதே. நீயாக இரு, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இரு என்று கூறி பதிலளித்தார் அந்த விவசாயி. அடுத்ததாக இரண்டாவது கதை. முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டையாண்ட அரசரிடம் விவேகமிக்க மந்திரி ஒருவர் இருந்தார். அவர் பெயர் தனயன். அரசர் எங்கு சென்றாலும் தனயனை அழைத்து செல்வது வழக்கம். தனயனின் ஆலோசனைப்படியே அத்தனையையும் செய்வார் அரசர். இதனால் மந்திரி தனயனின் புகழ் நாடு முழுவதும் பரவியது. இதை கண்ட சிலர் மந்திரி மீது பொறாமை கொண்டார்கள். தனயன் எங்கு சென்றாலும் தன்னுடன் ஒரு பெட்டியை எடுத்து செல்வது வழக்கமாக வைத்திருந்தார். பொறாமைக்காரர்கள் இதை வைத்து அரசரிடம் கோல் மூட்டை எண்ணினார்கள். அதனால் பொறாமைக்காரர்கள் ஒரு நாள் அரசரிடம், அரசே, மந்திரி நல்லவர்கள் நடித்து நம்மை ஏமாற்றுகிறார். அரண்மனையில் உள்ள விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் அபகரித்து தன் பெட்டியில் வைத்துள்ளார். வேண்டுமென்றால் அதனை சோதனை செய்து பாருங்கள் என்றார்கள் அந்த பொறாமைக்காரர்கள். அதை கேட்ட அரசருக்கு மந்திரியின் மீது சந்தேகம் வந்தது. ஒரு நாள் இருவரும் வேட்டைக்கு போகும்போது மந்திரி வழக்கம் போல தன்னுடைய பெட்டியை கையில் கொண்டு வந்தார். பெட்டியை பார்த்த அரசருக்கு அந்த பொறாமைக்காரர்கள் சொன்னது நினைவுக்கு வந்தது. அதனால் அரசர் உடனே மந்திரியை பெட்டியை திறந்து காண்பிக்குமாறு கேட்டார். மந்திரியும் உடனே பெட்டியை திறந்து காண்பித்தார். ஆனால் அந்த பெட்டியில் ஆடுமாடு மேய்ப்பவன் உடுத்தும் கந்தல் துணி இருந்தது. பெட்டியில் ஆடுமாடு மேய்ப்பவன் உடுத்தும் கந்தல் துணியை பார்த்த அரசருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதெல்லாம் என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் அரசர். அதற்கு அந்த மந்திரி சொன்னார், அரசே, ஆடுமாடு மேய்த்து கொண்டிருக்கும் போது என் புத்தி கூர்மையை பார்த்து என்னை மந்திரி ஆக்கினீர்கள். இவ்வளவு உயர் பதவி கிடைத்தால் சிலர் பழைய நிலைமையை மறந்து விடுவார்கள். எனக்கு அப்படி இருக்க மனம் வரவில்லை. பழைய நிலைமையை சுமந்தபடியே மந்திரி பதவியில் இருக்க விரும்புகிறேன். அதனால்தான் இப்பெட்டியை எந்த நேரமும் என்னுடன் வைத்திருக்கிறேன் என்றார் மந்திரி. மந்திரி சொன்னதை கேட்ட அரசருக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. உடனே மந்திரியை பெரிதும் பாராட்டியதோடு பொறாமைக்காரர்களுக்கு தக்க தண்டனையும் கொடுத்தார் அரசர். அதன் பிறகு மந்திரிக்கு பல பரிசுகளையும் கொடுத்து கௌரவித்தார். பொறாமைக்காரர்கள் தங்கள் செய்த சூழ்ச்சியே தங்களது வீழ்ச்சிக்கான காரணத்தை எண்ணி வருந்தினார்கள். இந்த 2 கதைகளிலிருந்தும் நம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? 1,
நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை கண்டு துவண்டு போய்விடக்கூடாது. இரண்டாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் நாம் என்றைக்குமே பழைய நிலைமையை மறந்துவிடக்கூடாது. இந்த இரண்டு தத்துவத்தையும் இன்றிலிருந்து நம் வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்வோம். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்கின் தேடல். வாழ்க தமிழ், வளர்க தமிழனின் பண்பாடு. நன்றி, வணக்கம்.